வணக்கம் நண்பர்களே, இது நமது ஜாப்ஸ் ஏரியா தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் பற்றின நோட்டிஃபிகேஷன் வீடியோ அனைத்தும் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவில் பார்க்க இருக்கிற ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், அதாவது என்ஐசி. நோட்டிஃபிகேஷன் நம்பர் அந்த டிஸ்பிளேயில் ப்ளே ஆகுது. ஜாப் கேட்டகரி பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். எம்ப்ளாய்மெண்ட் டைப் ரெகுலர் பேசிஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 598 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பி அப்படிங்கிற கேட்டகரியில் சயின்டிஃபிக் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற போஸ்ட்டில் 598 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எனிவேர் இன் இந்தியா அண்ட் அவுட் சைடு இந்தியா. இந்தியாவுக்குள்ளேயும் இருக்கலாம், இந்தியாவுக்கு வெளியே இருக்கலாம். ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது 4/3/2023. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தோம் அப்படின்னா 4/4/2023. இந்த ஜாப்புக்கான அப்ளை மோட் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் https://www.calicut.nilit.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஜாப் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, நேம் ஆஃப் த போஸ்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் பி குரூப், குரூப் ஏ கேசட்டட் அப்படிங்கிற கேட்டகரியில் 71 போஸ்ட்டும், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஆர் இன்ஜினியர் எஸ்பி குரூப் பி கேசட்டடில் 196 போஸ்ட்டும், சயின்டிஃபிக் ஆர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஏ குரூப் பி அப்படிங்கிற கேட்டகரியில் 331 போஸ்ட்டும், மொத்த டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 598 வேக்கன்சிஸ் வந்து இருக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 4/4/2023 படி பார்த்தோம்னா அதர் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 30 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அடுத்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 33 வயசுக்கு உள்ளே சொல்லியிருக்காங்க. பேக்வேர்டு கேண்டிடேட்ஸ்க்கு 40 வயசுக்கு, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸு பேக்வேர்டு கேண்டிடேட்ஸ் ஓபிசிக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் பார்த்தோம்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எஸ்சிஎஸ்டி சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு 40 வருஷம், ஃபார் ஓபிசி என்சிஎல்ல சர்வீஸ் கேண்டிடேட்டுக்கு 38 வருஷம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு வந்து அஸ் பர் கவர்மெண்ட் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் பி குரூப் ஏ கேசலேட்டடில் பார்த்தோம் அப்படின்னா 56,100 ஆரம்பித்து 177,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஆர் இன்ஜினியர் எஸ்பி குரூப் பி கேசட்டடில் பார்த்தோம் அப்படின்னா 49,900 142,400 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஃபிக் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் ஏ குரூப் பி நான் கேசட்டடில் பார்த்தோம் அப்படின்னா ரூபீஸ் 35,400 ஆரம்பித்து 112,400 வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்துனா ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கடுத்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கான இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து ஒரு 29 சென்டர் சொல்லியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக, ஆல் ஓவர் இந்தியா. இதில் தமிழ்நாட்டில் வந்து அந்த சென்னை அப்படிங்கிற ஏரியா மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்டர் உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும், சென்னையில் போய் தான் அந்த எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் மற்றும் மற்ற கேண்டிடேட்ஸுக்கு ரூபீஸ் 800 சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டி பேக்வேர்டு விமன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக தான் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்தாப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கடுத்து இந்த போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா வீடியோவில் ப்ளே ஆகிக்கிற லிங்க்கில் வந்து ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணணும். 4/3/2023 காலையில் 10 மணிலேருந்து
4/4/2023 ஈவினிங் 5:30 வந்து அப்ளை பண்ணணும். மற்ற எந்த மோடலையும் நம்ம வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஸ்டார்டிங் நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தோம் அப்படின்னா 4/3/2023. லாஸ்ட்டாக நம்ம அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா 4/4/2023. இந்த இடைப்பட்ட காலங்களுக்குள்ளே நம்ம வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நமது வீடியோவை பார்த்துட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு விரைவாக அந்த ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம ஜாப்ஸ் ஏரியா தமிழ் வந்து வாழ்த்துக்கிறது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், அந்த மற்ற வெப்சைட் லிங்க், அடுத்து அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்மளோட எலிஜிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வேலைக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம